இளம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாரதி கண்ணம்மா எபிசோடில் வந்துட்டு நம்ம பாரதியை வந்து திரும்பவும் இன்றைக்கி எபிசோட்லேயுமே வந்துட்டு கண்ணம்மா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. மது லேசாக போட்டு வாங்குறதுக்காக பாரதி இப்போ தான் வந்தான், 10 மினிட்ஸில் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்கில் சொல்ல, உடனே பாரதியை தேடி நம்ம கண்ணம்மாவும் தேடி அலைய, அதுக்கப்புறமா அவங்கள வந்து கலாய்க்க, இந்த மாதிரி நான் வந்து வேணும்னு தான் சொன்னேன், நீ என்ன பண்ணுறேன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாரதி அங்கே வந்துடுறாரு. உடனே கண்ணம்மாவுக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது, அவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்க்குறாங்க. சௌந்தர்யாவுமே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கண்ணம்மாவோட அப்பா அதாவது சுந்தரம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இது கொடுத்துருந்தாங்க, பணம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு செக் போட்டு கொடுக்குறது அதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்படியே நன்றி நன்றி வந்து சொல்கிறதுக்கு காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு நன்றியோடு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சுந்தரம் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய பணத்தை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, அது வந்துட்டு இன்னொரு பையன் தான் காப்பாற்றணும், மேலத்தூர் மாணிக்கம் கறிக்கடைலாம் வச்சுருந்தார்ல அவரோட பையன் அன்பு தான் வந்துட்டு காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன், என் பொண்ணு வந்து சம்பாதிச்ச காசெல்லாம் போயிருமோன்னு நினச்சி ஆனால் காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம சாந்தியோட முகமே மாறிப்போச்சு. என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் அன்பு வந்து இந்த மாதிரி சாந்திக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் இவங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹர்ட்டும் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் வந்து அன்பு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் போல் போன எபிசோடில். இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.